ஒரே வார்த்தையான அரசியல் ஒரே வார்த்தையான சொல்ல வந்தேன்னா சர்க்கார் என்ன கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டே கட்டு காக்கிற தளபதி இது மட்டும் தான் முடியும். அதுக்காக சொல்ல வரேன், சர்க்கார் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் மூவி இன் விஜய். சர்க்கார்ன்றது வந்து இப்போ தான் அமைச்சிருக்காரு, இது மேலே பெருசாக தெரியும் நினைக்கிறேன். திரையில் வரும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக தரையிலே வரும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது மேடை போட்டு நம்ம ஆள் நின்றுவோப்பில. எப்படி நீ பேசி அரசியல் தான். 1.5 வருஷமாக வந்து தளபதியை நாங்கள் பார்க்கல, 1.5 வருஷம் கழிச்சு நாங்கள் பார்க்குறோம். அவர் எல்லா வெறித்தனமாகிறோம். இங்கே வந்து தளபதிக்காக இவங்களை கூட்டம் 10 மணிலேருந்து நிற்கிறேன் நான். இங்கே 4:30 ஷோக்கு எல்லாம் இப்போ சந்தோஷமாக இருந்தேன்னா இந்த கூட்டத்தை பார்க்கும்போது. தளபதிக்காக தளபதி கண்டிப்பாக சர்க்கார் அமைப்பார். இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து சர்க்கார் அமைச்ச அப்புறம் கண்டிப்பாக ஓட் போட்டு அடுத்த முதலமைச்சர் நாங்கள் கண்டிப்பாக உட்கார வைப்போம். உண்மை வந்து ஏரியா ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. தளபதி படம் எங்கே ஓட்டினாலும் சரி அங்கே வந்து பார்ப்போம்னா உண்மையான தளபதி ஃபேனு. எல்லாருமே வந்துல அதுதான் எங்களை யார் வேணால் என்ன வேணால் கலாயிலாம். தளபதி என்ன ஏதோ கட் அவுட் வந்ததுன்னு சொன்னாங்கல்ல 175, அது விழுந்துச்சு பரவாயில்ல விடுங்க. இந்த நெல்லையில் ராம் சினிமாஸில் வச்சுருக்காங்கண்ணா 2 கட்டவுட் 1 இல்லைன்றீங்க. தளபதி வரையா நான் எதுவாக இருந்தாலும் சரிண்ணா தளபதியான உசுரை கொடுப்போண்ணா. அவர் வந்து கடிதம் சொல்லும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லும் போது ரொம்ப வருஷம் ஆச்சு நான் சொல்லியேன்னு சிரிப்பார் பார்த்தீங்களா. தளபதி ஃபேனு, எங்கள் ஏரியாவில் டிக்கெட் கிடைக்கல ஆனால் இங்கே கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தளபதி கோசம் எங்கே வந்தாலும் டிக்கெட் கிடைச்சாலும் நாங்கள் போய் பார்ப்போம். தளபதிக்காக உயிரே கொடுப்போம்.
கொஞ்சம் வரு. நல்லா இருக்குங்க. அப்படியும் ரெகுலரோட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கப்பட்ட காம்பினேஷன் காலையிலேருந்தே ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரானும் அவங்க மேலே ஆர்வமாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எத்தனை டேக்கு அப்புறம் வருவாங்க நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்? ஃபேமிலி ஆடியன்ஸ் காலையிலேருந்தே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தீபாவளிக்கே வந்து எல்லோரும் ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய வருவாங்க. தொடர்ந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க ஒரு ஒரு ஒன் வீக்கு. ஸ்பெஷல் ஷோலாம் எப்போ போடுறீங்க சார்? ஆறு நாளைக்கு கவர்மெண்ட் அஞ்சு ஷோ கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆறு நாளுமே நம்ம ஸ்பெஷல் ஷோ போகிறோம். இது ஆக்சுவலாக நவம்பர் 2nd ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. அது தேதி மாற்றத்தினாலே அதெல்லாம் புக்கிங்ஸ் கம்மியாச்சுன்னு? இல்லை இல்லை, தளபதி வந்து 6th தான், ஐ மீன் 6th தீபாவளி அன்னைக்கு தான் கொடுத்த படங்கள் எல்லாமே மெகா ஹிட்டு. மெர்சல் கத்தி துப்பாக்கியில் ஸோ அதே பாணியில் இந்த வருஷமும் படம் ரிலீஸ் பண்ணுறாரு தீபாவளி அன்னைக்கு. ஸோ அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆகும். அதனால் புக்கிங்ஸ் பெருசாலாம் அஃபெக்ட் ஆகல. அது புது தியேட்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரோஹிணிங்கிற அது சேம் பிராண்ட் நேமில் ரோஹிணி தியேட்டரை வந்து எங்கள் திண்டிவனம் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸ்வஸ்திக்குன்னு ஒரு 50 பழமையான ஒரு MGR அவர்கள் திறந்தவித்த ஒரு தியேட்டர் வந்தது. அதை புதுப்பிச்சு 550 சீட்டில் ஒரு பண்ணியிருக்கோம். அங்கேயும் நல்ல வரவேற்பு இருக்குது. அங்கேயும் ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் நல்ல வரவேற்பு.